எல்லோரும் பாபா நினைவில் குஷு குஷியாக இருக்கிறீங்களா? 23/12/2019 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. மிக உயர்ந்த சார்ட், பாபா டெய்லியும் சார்ட் வைக்க சொல்கிறாரு இல்லையா? ஸோ அதில் எந்த சார்ட் நம்பர் ஒன் வரும் அப்படின்னா, எந்த குழந்தை ஒவ்வொரு அடியிலும் ஸ்ட்ரீமத் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த குழந்தையுடைய சார்ட்டை தான் மிக உயர்ந்த சார்ட். ஸோ எந்த குழந்தை பாபா கொடுக்குற ஸ்ரீமத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக முரளி படிப்பாங்க. ஏன்னா அதுவும் ஸ்ரீமத்தே முரளியிலேருந்து தானே கிடைக்கிது. பாபா இன்றைக்கி என்ன சொல்கிறார், இன்றைக்கி என்ன சொல்கிறார். இல்லை பக்தர்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கும் பரிகாரம் தேடி அவ்வளோ பாவனையாக போகிறாங்களே, நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் என்னது? முரளியில் உள்ளது படி நடக்கிறது தான். ஸோ அதனால் பாபா கடவுள் கொடுக்குற வழி இல்லையா, ஒரு ஒரு சாமியார் மேலே மரியாதை வச்சா அவன் சொன்னதை அப்படியே பண்ணுவீங்க. அதுமாரி பாபா மேலே மரியாதை வச்சிங்கன்னா முதல்ல அவர் சொல்கிற வார்த்தையை கவனம் கொடுத்து கேட்பீங்க, தாரணை பண்ணுவீங்க. பாபா குழந்தைங்கக்கிட்ட யாருமே ஒரு கேள்வி கேட்க முடியாது. அது என்ன கேள்வி? சந்தோஷமாக இருக்கிறீங்களா, திருப்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா குழந்தைங்கள கேட்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த கேள்வியை நீங்கள் கேட்க தேவையில்லைங்க, நாங்கள் எப்போவுமே திருப்தியாக தான் இருப்போம், ஏன்னா நாங்கள் கடவுளுடைய குழந்தைங்க. ஷாக் ஆகிடுவாங்க இப்படி பதில் சொன்னான். அப்போ தான் பிரம்மகுமாரினா யாருன்னு தெரியும். நாங்கள் கடவுளுடைய குழந்தைங்க, எங்களை பற்றி எப்படி கேட்குறீங்க? நாங்கள் திருப்தி இல்லைன்னா யார் திருப்தியாக இருப்பா? நாங்கள் எப்போவுமே திருப்தியாக தான் இருப்போம். திருப்தியாக இருக்கிறாங்கள, எப்போவுமே திருப்தியாக தான் இருக்கிறோம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் திருப்தியாக இருந்துச்சா? நாங்கள் எப்போவுமே திருப்தியாக தான் இருப்போம். ஏன்னா இந்த உலகத்திலிருந்து விலகி இருந்த பிரம்மாண்டத்தில் இருந்த பாபாவை கண்டுபிடிக்கணுமேன்ற ஒரு கவலை தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ அவரையும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் எதை பற்றி கவலைப்படணும்? கடவுளே கிடச்சிட்டார். அதுக்கப்புறம் நான் யாரை பற்றி கவலைப்படணும், எதை பற்றி கவலைப்படணும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் கர்ம விதிப்படி, ஆனாலும் நீங்கள் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறீங்க. ஏன்னா கடவுள் கிடச்சிட்டார் இல்லை. இதிலேருந்து நிரந்தரமாக வெளியே வர்றது எப்படிங்கிற ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, பாபா சொல்லிகிட்ருக்கிறார். அதனால் பாபா குழந்தைங்க எதை பற்றியும் கவலைப்படல. யாராவது மாயினால் தாக்கப்பட்டாங்கன்னா அவங்கள பார்த்து தான் பாபா கேட்குறார், குழந்தை சந்தோஷமாக இருக்கிறியா, திருப்தியாக இருக்கிறியா? ஏன்னா மாயக்கிட்ட மாட்டிக்கிட்டால் நீ சந்தோஷமாக எங்கே இருக்க போகிற, எங்கே திருப்தியாக இருக்க போகிற இல்லையா? ஸோ அப்படி கேட்குற, எப்படி சூப்பராக செமையாக இருக்குது இல்லையா? ஸோ பாபா தான் அதை கேட்பார். எப்போ பாபா விட்டு போன பாபா கூட இருக்கிறவங்க எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, எப்போவுமே திருப்தியாக தான் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில பொண்ணோ அல்லது பையனோ அப்பா அம்மாவை மீறி ஒரு தப்பான பையன் அல்லது தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதையும் மீறி அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எனக்காவது பார்த்துக்கவே மாட்டாங்க, என் மூஞ்சில முழிக்காது அப்படின்னு பிரிஞ்சிடுவாங்க. பட் எங்கேயோ பார்த்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே கிடையாது, இப்போயாவது உணர்ந்துட்டியான்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பாபா கேட்குறாரு, சந்தோஷமாக இருக்கிறியா குழந்தை, திருப்தியாக இருக்கிறியா, என்னை விட்டு போனே திருப்தியாக இருக்கிறியா அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஏன்னா பாபா விட்டு போனால் திருப்தியாக இருக்க முடியாது. ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கிறார். அந்த பாபா தான் நமக்கு அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறாருன்றது நம்ம புத்தியில் ஆழமாக பதிவாயிடுச்சு இல்லையா. அவர் சொல்கிறத தான் கேட்போம், அவருடைய அன்பு போதும் நமக்கு இல்லையா. அவருடைய அன்பு மீறி யார் அன்பு கொடுக்க போகிறா? ஸோ அந்த அப்பாவுடைய அன்பு போதும், இந்த டீச்சருடைய ஞானம் போதும். இதை விட புத்திசாலி யார் இருக்கிறா ஞானத்தை கொடுக்க இல்லையா? நமக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய, சத்கதிக்கு வழிகாட்டக்கூடிய சத்குரு இருக்கிறார், வேறு யார் கொடுக்க முடியும்? எல்லோரும் துர்கதி தான் காட்ட முடியும். ஸோ இப்படிப்பட்ட மூணுமாகவும் இருக்கிற அந்த ஒரு தந்தையுடைய நினைவில் கண்டிப்பாக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் அவருடைய வழிப்படி நடப்பீங்க, அவர் நினைவிலே இருப்பீங்க, அவர் அன்பிலே மூழ்கி இருப்பீங்க. வேறு யாராலையும் இந்த நினைவு, பல ஜென்மத்து பாவத்தை எரிக்கக்கூடிய இந்த நினைவை கற்றுக் கொடுக்கவே முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஸோ இதை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்துக்கு வரார் கற்றுக் கொடுக்க. அவர் தான் ஞானத்தின் கடல். அந்த புஸ்தகத்தையும் படித்து சொல்லலை, சுயம்பாகவே இல்லையா, சுயமாகவே அவருக்குள்ளே ஞானம் இருக்குது, ஞானக்கடல். என்ன ஞானம்? அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மையாக்குற ஞானம். அதனால் பதித்த பாவனர் அவர். அவர்கிட்ட இருந்தது தான் நமக்கு
தெய்வீக புத்தின்ற மூன்றாவது கண், ஞான கண் கிடைச்சிருக்குது. ஸோ இதை நாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் இல்லையா. ஸோ மூன்றாவது கண் இல்லையா, ஞானக்கண், திவ்ய புத்தி எல்லாமே பாபா நமக்கு கொடுக்குறார். ஸோ இந்த ஞானம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதனால தான் பாபா குழந்தையாக இருக்கிறோம். இருந்தாலும் அப்பாவை மறக்கிறீங்களே, அப்பாவையே மறக்கிறீங்கன்னா அப்புறம் எங்கே நீங்கள் டீச்சர் குரு உறவில் அவரை நினைக்க போகிறீங்க இல்லையா. அப்பா தான் மிகப்பெரிய உறவு, அதையே நீங்கள் மறந்துடுறீங்களே. மாயா அவ்வளோ சக்திசாலியாக இருக்குது, பாபாவுடைய இந்த மூன்று ரூபத்தையும் ஒரேடியாக மறக்க வச்சிருது. பிறகு மாயா என்னை தோக்கடிச்சிருச்சு பாபா, மாயக்கிட்ட தோத்துட்டோம் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கிற இந்த சங்கம யுகத்தில் நீ மாயக்கிட்ட தோத்துட்டனா எப்படி நீ சேமிப்ப இல்லையா. மாயை வெற்றி கொள்ளும்போது தான் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருக்கும்போது. ஸோ மாயை தோக்கடிக்கிறதுனால என்ன அர்த்தம், அங்கே பாபாவை மறந்த பாபா கையை விட்டு அதனால்தான் மாயை உன்னை கடத்திட்டு போயிட்டான். அப்போ எப்படி நீ பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிப்பேன் இல்லையா. நேற்று வாணி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் பல கோடி மடங்கு வருமானம் பாபா சொல்கிற மாதிரி நடந்தா, உறுதியாக இருந்தா, இல்லாட்டினா சக்திசாலியான எண்ணத்தை எப்படி பல கோடி மடங்கு வருமானத்தை உனக்கு சேர்த்து கொடுக்குமோ அதேமாதிரி ஒரு வீண் எண்ணம் பல கோடி மடங்கு நஷ்டத்தையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். தேவதைகள் கையில் தாமரை மலர் வச்சிருக்கிற மாதிரி சித்திரங்கள் உருவாக்குறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நான் தூய்மையானவன், அனைத்திலிருந்தும் விடுபட்டவன் அப்படிங்கிறது சதா புத்தின்ற கையினால் பிடிச்சிட்டு இருக்கணும், புத்தியில் அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ என் பகவானே சொல்லி கொடுக்குற படிப்பு இது, எந்த மனுஷங்கிட்ட இருந்தும் இது வர முடியாது. தேவதைகளை மகிமை பாடினாலும் தேவதைகள் உயர்ந்தவர்கள் தான், ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார், அவங்கள அப்படி உயர்ந்தவரை மாத்தந்து யார், அது ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். ஸோ சாதாரண மனிதனை தேவதையாக்கிற கடவுளுக்கு தான் மகிமையை தவிர உண்மையிலே தேவதைகளுக்கு எந்த மகிமையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன மகிமை இருக்குது, இன்றைக்கி கழுதையாக இருக்கிறாங்க, நாளைக்கு பூஜைக்குரியவர்களாக மாறுறாங்க, ராஜ்யம் இருக்குது, அவங்களுக்கு என்ன மகிமை இல்லை. அரசியலில் கூட சொல்லுவாங்களே ஒரு சிலர், அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா, எப்படி கீழே இருந்தான் தெரியுமா அப்படின்வாங்க, அப்போ அவனுக்கு என்ன மகிமைன்னுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒருத்தருடைய தயவுனால் அவங்க அப்படி ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கழுத மாதிரி இருந்த நம்பலை இறைவன் எப்படி ஆக்கியிருக்கார். அப்போ மகிமை யாருக்கு, தேவதைக்கா நமக்கா? நாம் இப்போ அந்த தேவதை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் நிறைய பேர் இந்த முயற்சியில் தோத்துடுறாங்க. இந்த ஞானமும் ரொம்ப 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 ஈஸி, இருந்தாலும் இதில் ரொம்ப கம்மியானவங்க தான் பாஸ் ஆகுறாங்க. ஏன்னா மாயா திரும்ப திரும்ப மறக்க வைக்கிறது. இங்கே மாயோட யுத்தமே எதில் இருக்குது, உங்களை மறக்க வைக்கிறதுல இருக்குது. மாயை நீங்கள் ஜெயிக்கிறது எதில் இருக்குது, மறக்காமல் பாபாவை பிடிச்சிட்டு இருக்கிறதுலையும் நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற ஞாபகம் வச்சுருக்கிறதும், அதுக்கு தடையாக மாயை எந்த ரூபத்துலையும் வரும் அப்படின்ற ஞாபகம் வச்சுருக்கிறதுலேருந்து தான் இருக்குது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், நினைவின் சார்ட்டு வையுங்க, அப்போ தெரிஞ்சிடும். நினைவு சார்ட்டு குறையுதுனாலே நீ கண்டிப்பாக பாவம் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் எழுத மாட்டீங்க. அது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா, அதுவும் இப்போ மொபைல் வந்துச்சு, அதுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்குங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க பேரை போடுங்க, இல்லை உங்களுக்கே இன்னொரு நம்பர் இருந்தால் போட்டு வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதில் போடுங்க சார்ட்டை, ரொம்ப ஈஸி இல்லையா. இல்லை ஸோ அவ்வளோதான் பாபா சொல்கிறார், ஈஸியான வழி சொல்கிறார் இல்லையா. ஒரு மணி நேரம் நினைவு பண்ணதுக்கப்புறம் ஒன்றுன்னு ஒரு கோடை போட போகிறீங்க. ஸோ அப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்த பழைய பால் கணக்கு செவத்தில் ஒன்று ஒன்று கோடு போடுற மாதிரி கூட நம்ம போடலாமே, ஆனால் நீங்கள் எழுத மாட்டீங்க. ஸோ எந்த அளவுக்கு உட்காந்து எழுதுறீங்க, நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அப்போ தெரியும். சில நேரம் சார்ட்டு மேலே போகுது, சில சமயம் கீழே வருது, அதாவது சில நேரம் அதிகமாக நினைக்கிறீங்க, சில நேரம் கம்மியாக நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ யார் பாபா சொல்கிறத ஒவ்வொரு அடியிலையும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல சார்ட் இருக்கும் இல்லையா. பாபா சொல்கிற அத்தனையும் ஃபாலோ பண்ணுறவனுக்கு நினைவும் ஈஸியாக வரும், அப்போ சார்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அதாவது நினைவு அதிகமாக இருக்கும். ஸோ பாபா புரிஞ்சுக்கிறார், சரி பாவம் இவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நினச்சா தானே போடுறதுக்கு, அதனால தான் போடலப்பில் இருக்குது அப்படின்னு பாபா நினைக்கிறார். அப்படி இல்லைனா பாபா சொன்னார்னா உடனே நடைமுறைப்படுத்திடுவாங்களே. ஆனால் 1 அல்லது 2% பாபா குழந்தைங்க மட்டும்தான் ஏதாவது சார்ட்டு எழுதுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்,
பாபா கொடுக்குற ஸ்ரீமத் மேலே மரியாதை இல்லை, அந்தளவுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. அப்புறம் கைக்கு முரளி வந்தும் படிக்காமலாம் இருக்கிறாங்க, அப்போ எந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள் பாபா சொல்கிறதுக்கு. பாபா வந்து சத்தியத்தை தான் சொல்கிறாரு அப்படின்னு தெரியும். குழந்தைங்க முரளி படிக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் பாபா சத்தியத்தை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நீங்களே முரளி படிக்கலைன்னா நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு நடத்த முடியும் இல்லை? முரளியில் தான் அவ்வளோ ரகசியம் வருது. இப்போ நீங்களே முரளி படிக்கிறது இல்லைன்னா மற்றவங்க கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த முரளியுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்றவங்களையும் முரளி படிங்கன்னு சொல்ல முடியும். பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணுங்க, சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்க. பாபாவை நினைக்க நினைக்க சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது யார், அப்பா மட்டும் கிடையாது, டீச்சர் சத்குரு மூணு பேரும் சேர்ந்து சொல்கிறது இது தான். நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணுங்கள், டீச்சரை நினைவு பண்ணுங்கள், சத்குரு நினைவு பண்ணுங்கள். நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, மூணு பேரும் ஒன்றா நினைவு பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது நினைவு பண்ணுங்கள் இல்லையா. ஸோ இப்படி மூன்று ரூபத்தில் நினைக்க நினைக்க நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆவீங்க. ஏன்னா டீச்சராக நினைக்கும் போது அவர் சொன்ன ஞானமெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ ஒவ்வொரு அடியில் அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு நீ இப்படி பண்ணுக்கோ அந்த அப்படி பண்ணுக்கோ அந்த சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு தான் பாப்பா கூட பேசிக்கிட்டே இருக்கணும், பாப்பா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பாப்பா கூடவே இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ண பண்ண அவர் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறதுலையே ஒட்டு மொத்த ஞானமும் வந்துடுது. மூன்று ரூபத்தில் பாபாவை நினைவு செய்யுங்க, ஃபுல் ஞானம் வந்துடுச்சு. பாபா வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாலும் நீங்கள் வர்றது எதுக்கு தெரியுமா, அது மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்க தான், ரிவைஸ் பண்ணிக்க தான். ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க தானே நீங்கள் மறந்துடுறீங்கன்ட்டு, அப்போ அதை ஞாபகப்படுத்த. ஸோ திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது தான், இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து முரளி கேட்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டதுக்கான அர்த்தமே அப்போ தான் புரியும். சாதாரண ஆத்மான்னு நினைங்க, ஓ இதுக்கு இதுதான் அர்த்தமாக. அப்போ நம்ம அவர் கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திரிக்க யோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பண்ண தூய்மை ஆக ஆக நமக்கு புரியும், ஓ இதுக்கு இதுதான் அர்த்தம்ன்ட்டு. அப்போ நம்ம இதை கேட்கவே இல்லைன்னா, ஸோ அப்போ அது நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் வரும். ஏன்னா பாபா தினம் தினம் அசைப்போட சொல்கிறார், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் தினம் தினம் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். இப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் தான் நம்ம அது சின்சியராக சீரியஸாக பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு சிலர் தினம் தினம் முரளி கேட்க வந்தால் கூட அதை கரெக்டாக ரிவைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கரெக்டாக ரிவைஸ் பண்ண முடியல. ஒரு சிலரால் ரெகுலராக ரிவைஸ் பண்ண முடியல. ஸோ ஒருத்தருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா பாவம் அவங்க என்ன தான் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. பாபா சொல்கிறத கேட்குறதுக்கே அதிர்ஷ்டம் வேணும், கேட்டதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா. இல்லாட்டினா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் முயற்சி பண்ணுறதுக்காக பாபா ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு டெய்லியும். பாபா வந்து யாருக்கும் ஒருதலை பட்சமாலும் நடந்துக்கிறது கிடையாது. மற்ற படிப்புகளில் தான் என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா டீச்சரை வச்சு டியூஷன் வைப்பாங்க. ஆனால் இங்கே பாபா அப்படி கிடையாது, எல்லோருக்கும் ஒரே மாதிரியே தான் நடத்துகிறார். எந்த ஒருதலை பட்சமும் பாபா பார்க்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தராக பாபாவில் எப்படி நடத்த முடியும் இல்லையா. ஸோ கடைசி மற்ற குழந்தையும் பக்காவாக ஆகிற மாதிரி தான் அவருடைய ஞானம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து படிக்கலைன்னா அவர் என்ன பண்ண முடியும், ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறாரா, எதுவுமே கிடையாது இல்லையா. ஆனால் நிறைய குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவர் எப்படி வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். மற்ற படிப்புகளில் தான் வந்து பணக்காரங்க டியூஷன் வைப்பாங்க, டீச்சர் வச்சு வீட்டுக்கே வந்து கூட ஹோம் டியூஷன்ட்டு வைப்பாங்க. ஒரு டீச்சருக்கு வந்து தெரியும் இந்த மாணவன் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறான், ஸோ அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுத்தா அவனை நம்ம பாஸ் ஆக வைக்க முடியும், ஸ்காலர்ஷிப் வாங்க வைக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த டீச்சர் அப்படி பண்ணுறது இல்லை, சிவபாபா அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா இருக்கிறதுல ஈஸியான படிப்பு, நீ ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான், ஜஸ்ட் அந்த ஒரு புள்ளியை ஞாபகம் வச்சுக்கணும், அதிகமாக ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஸோ எல்லோருக்கும் பாபா ஒரே விஷயத்தை தான் புரிய வைக்கிறார், அஞ்சு நாள் குழந்தைக்கும் சரி 50 வருஷத்து குழந்தைக்கும் சரி. ஆனால் டீச்சர் வந்து ஒரு குழந்தைக்காக தனிப்பட்ட முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாணவன் மேலே கருணை காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா காசு வாங்கி
எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் எடுத்து. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது படிக்க வச்சு புத்திசாலி ஆக்கணும். ஸோ இதெல்லாம் 10th+2 இந்த டைம்லாம் நிறையவே நடக்கும் இல்லையா. ஆனால் பாபா எல்லோருக்கும் ஒரே மகா மந்திரத்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு தான் இப்போ டியூஷனே அனுப்பிச்சா கூட ஒருத்தர் மட்டும் போக போகிறதில்லை, நிறைய பேர் போவாங்க. ஸோ அதுவும் வேண்டாம், என் குழந்தைக்கு ஸ்பெஷலாக வரணும் அப்படின்ட்டு தான் வீட்டில் ஹோம் டியூஷன்ட்டு அந்த குழந்தைக்கு மட்டுமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பாபா எல்லோருக்கும் ஒரே மகா மந்திரம் தான் கொடுக்குறாரு, அது என்னது, மண்மனாபவ. பாபா மட்டும்தான் பதித்தப்பாவனர், அவரை நினைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிறதுக்கு ஒரே வழி என்ன, எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய சிவத்தந்தையை நினைத்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த மந்திரத்தை அவர் கொடுத்துட்டார், ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு அப்பாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மை ஆவீங்க. ஸோ எல்லாமே முயற்சியின் ஆதாரத்தில் இருக்குது. மனிதர்கள் தீர்த்த யாத்திரை போகிறாங்க புனித ஸ்தலங்களுக்கு, அவங்க போகிறத பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் போகணும், எல்லாருமே போகிறாங்களே அப்படின்ட்டு போகணும்னு தோணுது. குழந்தைங்க பல ஜென்மமாக நிறைய தீர்த்த யாத்திரை போயிருக்கிறீங்க, ஆனால் கீழே தான் வந்தீங்க, அதனால் எந்த பலனும் கிடையாது. ஸோ அதனால் எந்த லாபமும் இல்லை அப்படின்னா அது எதுக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது அதனால் போயிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ உட்கார்ந்த இடத்துல யாத்திரை போகிறது கற்றுக் கொடுக்குறார், அதுதான் நினைவு யாத்திரை. ஸோ பக்தியிலே பார்த்திங்கன்னா மனசால் கோயில் கட்டுறது அப்படின்வாங்க. ஸோ மனசாலே கட்டுறதுன்ட்டு, ஆனால் அதுலேயும் எந்த நன்மையும் கிடையாது இல்லையா. இங்கே ஜஸ்ட்டு உட்கார்ந்த இடத்துல பாபாவை நினைவு செய்கிறோம், அதுதான் முக்கியம். இதுதான் நினைவு யாத்திரை, இதில் தான் லாபம் இருக்குது, இதில் தான் பல ஜென்மத்து பாவம் அழியுது. ஒரே வார்த்தை, அது என்னது, மண்மனாபவ. இந்த நினைவு யாத்திரை அனாதியாக இருக்குது. மனிதர்கள் வந்து எண்ணற்ற காலமாக நாங்கள் தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கிறோம், அனாதியாக போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அனாதியாக அவங்க போகிறது கிடையாது, துவாபரகத்துலேருந்து தான் போகிறாங்க. ஆனால் அதோடைய பலனும் கிடையாது. இன்னொன்று, நிரந்தரமாக அவங்க ஒன்று அங்கேயே இருக்கிறது கிடையாது, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்பளது அனாதியா அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, கண்டினியூஸாக பாபா நினைவில் இருக்கிறோம், கீழே வர்றதே கிடையாது இல்லை, வரக்கூடாது, வரீங்களா வரலையான்றதே அடுத்த விஷயம். ஆனால் நிரந்தரமாக பாபா கூடவே இருக்கிறோம். நமக்கு இப்போ ஞானம் கிடச்சிடுச்சு. ஸோ நினைவு யாத்திரை எப்படி பண்ணுறதுன்ற ஞானம் கிடச்சிச்சு இல்லையா, அதனால் ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த நினைவு யாத்திரை பண்ணுவீங்க. சுயம் பாபாவே வந்து இந்த நினைவு யாத்திரையை நமக்கு கற்றுக் கொடுக்குறார், கடவுளே வந்து கற்றுக் கொடுக்குறார். பாவம் மனிதர்கள் நிறைய தீர்த்த யாத்திரையில் அலைஞ்சி திரிஞ்சு இந்த கோயிலுக்கு போகிறாங்க, அந்த கோயிலுக்கு போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, அங்கே அரோகரா போடுறாங்க, இங்கே கோவிந்தா போடுறாங்க, அங்கே அல்லான்றாங்க, எவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இந்த நினைவு யாத்திரை ரொம்ப ரொம்ப அமைதியான யாத்திரை இல்லையா, டெட் சைலன்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அப்பாவை நினைவு செய்யணும், அவ்வளோதான் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா யாருக்குமே எல்லா மதத்துலேயுமே பாருங்களா, அரோகரானுவாங்க அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாது சொல்லிகிட்டு இருப்பாங்க, கோயந்தா கோயந்தான்வாங்க எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி ஹஜ் யாத்திரையில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா லப்பைக்கோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கும் அவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது, சொல்லி கொடுப்பாங்க அது சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அங்கே அல்லேலூயா அல்லேலூயா சத்தம்தான், எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் இங்கே முழுக்க முழுக்க அமைதி, ஆனால் எல்லாமே தெரியும், என்னன்னு தெரிஞ்சு பாபாவை நினைக்கிறீங்க, அதனால் மிகப்பெரிய பலனும் கிடைக்குது. ஜஸ்ட்டு ஒரு தந்தையை தான் நினைவு செய்யணும், வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. இதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தூய்மையாகிறீங்க. இந்த சத்தியமான ஆன்மீக யாத்திரையை பாபா தான் வந்து கற்றுக் கொடுக்குறார். மற்ற யாத்திரைகள், புனித யாத்திரைகள் ஜென்ம ஜென்மமாக நம்ம போயிருக்கிறோம். இருந்தாலும் என்ன சொன்னீங்க, கடவுளை எங்கெங்கோ தேடி பார்த்தோம், இருந்தாலும் அவர்கிட்டருந்து நான் தூரமாக தான் இருக்கிறோம், அதான் உண்மை. இன்னும் போக போக ரொம்பவே தூரமாகிடுறீங்க, ஏன்னா கடவுளை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறார், உள்ளுக்குள்ளே எங்கே இருக்கிறார் இல்லையா. ஸோ அவரை பற்றி தெரியாதனால வெளியில் தேடி போய் வெறுத்து போய் உள்ளே போகிறேன்றான், இன்னும் நிறைய பேர் அடப்பாட சாமி இல்லைன்ட்டு விட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லை, தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்தோடனே விகாரத்தில் விழுந்துடுறாங்க. அப்போ என்ன நன்மை, ஓகே நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு வைப்ரேஷன் வருது எல்லாம் ஓகே, இங்கே வந்து விழுந்துடுறியே, அப்புறம் நீ போகிறதுனால தான் என்ன நன்மை. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மிக உத்தமமான புருஷோத்தம சங்கமயுகம். ஏன், ஏன்னா இங்கே தான் சுயம் பகவானே வந்து நம்மளை தேவதையாக்குறார்.
ஒரு நாள் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க பகவான் வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா எப்படி எல்லோரும் கடவுளை அடைவாங்க இல்லையா? ஸோ எல்லோருக்கும் கடைசியில் தெரிஞ்சிடும், செய்தி போயிடும். ஒன்று நீங்கள் கொடுத்து போயிடும், அப்புறம் பாபா காட்சி காட்டி தெரியப்படுத்துவார். ஆனால் எல்லோரும் கடவுளை தேடுறாங்களே தவிர எப்படி அவர் அடையிறதுன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் என்னமோ நாய் பூனையிலலாம் இருக்கிறார், எல்லாத்துலேயும் இருக்கிறார், உன்னியில் இருக்கார், எண்ணியில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடவுளை போய் நாய் பூனைக்குள்ளே பார்ப்பாங்களா என்ன? ஸோ அவ்வளோ பொய்யான விஷயங்கள் இருக்குது, எல்லாமே பொய்யாக தான் இருக்குது. சாப்பிட்றது பொய், குடிக்கிறது பொய், இந்த அஞ்ஞான இரவு ஃபுல்லாக பொய்யிலேயே கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இது பொய்யின் உலகம், பொய் கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தை தான் சத்தியகண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பாரதம் தான் அந்த சத்தியுகமாக சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கவாசிகள் எல்லோரும் உண்மையில் யார்? பாரதவாசிகள். ஆனால் இப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்க, நாம் நரகவாசியாக இருக்கிறோம், நரகத்தில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நரகமாக ஆயிடுச்சு. இனிமையான குழந்தைங்களாகிய உங்களுக்கு இப்போ தெரியும், பாபா கிட்டேருந்து உயர்ந்த வழி எடுத்து இந்த பாரதத்தை மீண்டும் அந்த இனிய சொர்க்கமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று சொன்னார் இனிமை, இனிமை, இனிமை வரதானம் இல்லையா? இனிமையாகவே இருக்கணும், இனிமையாக இருக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கும் சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அப்பா கிட்டேருந்து ஸ்ரீமத்தை எடுத்து பாரதத்தையே மீண்டும் சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த போதை இருக்குது. இப்போ சொர்க்கத்தில் வந்து தேவதைகளை தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த பாரதத்தை அழுக்காக்குற ராவணனே அங்கே கிடையாது. அதனால் மற்ற தர்மமும் கிடையாது. ஏன்னா மற்ற தர்மத்தை உருவாக்குறதே யார்? ராவணன் தான். ஒட்டுமொத்த உலகமும் இப்போ தூய்மையாகுது. இப்போ நிறைய மதங்கள் இருக்குது. பாபா நமக்கு இந்த சிருஷ்டி மரத்துடைய ஞானத்தை கொடுக்குறார். ஸோ நிறைய தர்மங்கள்னாலே நிறைய வழி, அப்புறம் எப்படி சுத்தமாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ இது தான் சிருஷ்டி மரம், இதை பற்றிய முழு ஞானத்தையும் கொடுக்குறார். நாம் தேவதையாக இருந்தோம், பிறகு சத்திரியர் ஆனோம், பிறகு வைஷ்யர் சூத்திரர் ஆனோம் அப்படின்னு மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்தி, இப்போ நாம் மீண்டும் பிராமணன் ஆகியிருக்கிறோம் தேவதை ஆகிறதுக்காக அப்படின்னு பாப்பா ஞாபகப்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை எந்த சன்னியாசிக்கிட்டையாவது பண்டிதர்கிட்டையாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எப்பயாச்சா? இல்லையா, நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, மீண்டும் தேவதை ஆக போகிறீங்க அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? அவங்க ஒரு காலத்தில் வந்த, அப்போ அவங்க பிரிச்சாச்சு இல்லையா? அதுதான் நீங்கன்றதே தெரியாமல் இருந்துச்சு. பாபா இப்போ நமக்கு ஹம்சோ சோஹம் அப்படிங்கிற அர்த்தத்தை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். நானே அது எது தேவதை. ஸோ தேவதையாக இருந்த நானே சத்திரியனாகி வைஷ்யனாகி சூத்ரனாகி மீண்டும் பிராமணனாகி இருக்கிறோம். மீண்டும் தேவதை ஆகிறதுக்கு இந்த முழு சக்கரத்தையும் ஆத்மாவாகிய நான் தான் சுற்றி வந்த இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தை அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். மனிதர்கள் தவறாக என்ன பண்ணிட்டாங்க, நான் தேவதையாக இருந்தேன்னு சொல்கிற பதில் நானே கடவுள்னு சொல்லிடுறாங்க. ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா அப்படின்னு தப்பாக சொல்லிடுறாங்க. பாவம், ஹம்சோ சோகம், நானே அது, அதுவே நான். அதுக்கு அர்த்தம் ஒருத்தனுக்கு கூட தெரியல. பாபா சொல்கிறார், இந்த ஹம்சோ மகா மந்திரம் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் நிரந்தரமாக. அப்போ தான் நான் தேவதையாக இருந்த ஆத்மா தான் இப்போ சாதாரண உடம்புல இருக்கிறன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் அந்த தேவதை குணம் இருக்கும். கலியுகவாசிகள் மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா எப்படி நீங்கள் உலக சக்கரவர்த்தி ஆக முடியும்? நான் நாராயணனாக இருந்தேன்றது ஞாபகம் இருந்தால் தான் அந்த குணத்தை இப்போ நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த குணம் உங்களுக்கு தாரணை ஆகிற காரணத்தினால சொர்க்கத்திலையும் அப்படி பிறக்க முடியும் ஸ்ரீ நாராயணனாக. பாவம், கலியுக மனிதர்களால் 84 பிறவி சக்கரத்துடைய அர்த்தம் கூட தெரியல. பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அப்படின்னு நினைவு செய்யப்படுது. நாம் தான் சதோபிரதான மிக உயர்ந்த நிலை, தேவதை நிலையிலிருந்து சதோவாகவும் பிறகு ரஜவாகவும் பிறகு கீழான தமோவாகவும் மாறிட்டோம். அதாவது புதுசு பழசாகிட்டே வருது, சக்தி இழந்துக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் சூரிய வம்சத்தினராக இருக்கும்போது சதோபிரதானம், திரேத்தகத்தில் சந்திர வம்சத்தினராக இருக்கும்போது சதோபிரதானத்துலேருந்து சதோவானம், அப்புறம் அப்படியே ரஜோத்தமன் கலியுகத்தில் தமோ பிரதானம் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் பாபா சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் ஞானத்தின் கடல்.
அவர் இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே நுழையிறதில்லை, அதாவது பிறப்பிறப்பு சக்கரத்தில் வர்றது கிடையாது இல்லையா. வேற்றுக்கிரகவாசி பாபா வந்தார், சொல்லிட்டார், போயிட்டார். பாருங்கள், லவ்யூ பாப்தாதா. நாம் ஆத்மாக்களாகிய நாம் தான் பரமாத்மாவாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆத்மாக்களாகிய நாம் ஒன்றும் பரமாத்மா ஆகிறது கிடையாது, தேவதையாக தான் ஆகிறோம் இல்லையா. பாபா நம்மளை சத்தியமான ஞானம் நிறைந்தவராக ஆக்கிறார் அவருக்கு சமமாக. ஆனால் அதுக்காக கடவுளை ஆக்கல், அவருக்கு உள்ள ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். ஆனால் இது எப்போவுமே இருக்காது, கடவுள் போயிடுவார் இல்லையா. போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், எல்லாமே கலைகள்லாம் குறையும், ஞானம் வந்து மறந்துடும். பட் அந்த ஞானம் குணங்களாக மாறி இருக்கு பாருங்கள், அதுவுமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த சக்கரத்தை நீங்கள் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் உங்களுடைய புத்தியின் மூலமாக நாம் எப்படி 84 பிறவிகள் எடுத்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 84 பிறவி சக்கர ஞானத்தில் நம்மளுடைய வர்ணங்கள், ராஜ்யம், வம்சம் எல்லாமே வந்துடுது, காலம் எல்லாமே வந்துடுது, யுகம் எல்லாமே. இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகிறீங்க. இந்த ஞானம் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். ஸோ அதனால்தான் இந்த ஞானத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஸ்கூலில் வந்து பரீட்சை நேரத்தில் நமக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 1969 முன்னாடி வந்த வாணி. ஸோ அப்போ கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஏன்னா பாபா இதில் வந்து வெளிநாட்டிலேருந்து கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க தான் அதை செக் பண்ணி அதேமாதிரி கரெக்ஷனும் அப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இப்போதைக்கு உள்ள சூழல் வந்து பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கலாம் இல்லையா, வெளியிலேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்றதில்லை, பட் அந்த ஸ்கூலில் செட் பண்ண மாட்டாங்க இல்லையா, வெளியிலேருந்து கவர்மெண்ட் செட் பண்ணி அனுப்புவோம். ஸோ அவங்க தான் கரெக்ஷன் பண்ணவும் செய்வாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எழுதுகிற எக்ஸாமு யார் செக் பண்ணுவா? நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். நான் கரெக்டாக டெய்லியும் இல்லையா, ஒரு ஒரு வினாடியும் நான் கரெக்டாக நடந்திருக்கேன், நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாபா ஞானம் கொடுத்துட்டார், ஆன்சர் கொடுத்துட்டார், முரளி தான் ஆன்சர். ஸோ அதன்படி நான் நடந்தேனா, செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களால் அந்த மாதிரி ஆக முடியும். எப்படிப்பட்ட பதவியையும் இந்த படிப்பின் மூலமாக உங்களால் பாபா கிட்டேருந்து அடைய முடியும். எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செஞ்சு மற்றவர்களுக்கு சேவையும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும், அதாவது உயர்ந்த பதவி கிடைக்கும். உங்களுடைய ராஜ்யம் இப்போ உருவாகிட்டு இருக்குது. இப்போ ராஜ்யம்னாலே ராஜா மட்டும் இல்லை, பிரஜைகளும் தேவை இல்லையா. ஸோ அப்போ சேவை செய்யணும் இல்லை, சேவை செஞ்சால் தானே நீங்கள் உருவாக்க முடியும். சொர்க்கத்தில் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு மந்திரிகள்லாம் தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா நீங்களே அங்கே புத்திசாலியாக இருப்பீங்க. இங்கே தான் புத்தி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய மந்திரிகள் தேவைப்படுறாங்க. இங்கே ஆள்றவங்களோட மந்திரிகள் தான் அதிகம் இல்லையா, அங்கே ராஜாவே போதும். நிறைய பேர் பாபா கிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்காக வராங்க. பாபா நான் இந்த காசை வச்சு என்ன பண்ணுறது, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம். பாபா சொல்கிறார், இந்த உலகியல் விஷயத்தை, உலகியல் பிஸ்னஸ் விஷயத்தை இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வராதிங்க இல்லையா. பாபா ஆத்மாவை முன்னேற்றுறதுக்கான வழியை சொல்ல வர்றார். இங்கே நீ நல்லா பண்ணிவிட்டு இங்கேயே உட்காந்துட்டு விகாரத்தில் விழுறதுக்கான வழியை பாபா சொல்லலை இல்லையா. ஸோ பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணாத ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யாராவது நம்பிக்கை இழந்து மனசொடிஞ்சு போகும்போது பாபா அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி சில ஆலோசனை கொடுப்பார். ஆனால் அதுவே பாபாவுடைய வேலை கிடையாது இல்லையா. பாபாவோடய வேலை என்ன? அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்கிறது தான், தூய்மையாக்கி அவங்கள உலகத்தின் எஜமானராக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக பாபா கிட்டேருந்து ஸ்ரீமதி எடுத்துக்கிட்டே இருக்கணும், முரளி படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லாருமே உங்களுக்கு அசுர வழி தான் கொடுத்துட்ருக்காங்க, முரளியில் மட்டும்தான் கரெக்டான வழி இருக்கும் இல்லையா. ஸோ பாபா வந்து சொன்னாங்க, இந்த சீனியர் சொன்னாங்க, அவங்களே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா. ஸோ பாபா கிட்டே கேளுங்கள், முரளி கேளுங்கள். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ சொர்க்கம் சுகம் நிறைந்த உலகம், அங்கே யாருமே உங்களை வந்து சுகமாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, திருப்தியாக இருக்கிறீங்களா, ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும், சுகம், செல்வம், சாந்தி, ஆரோக்கியம் எல்லாமே அங்கே இருக்கும்.
இங்கே தான் கேட்குறாங்க. ஏன்னா இங்கே தான் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, நீங்களாவது சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா. சரி, அங்கெல்லாம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே துக்கதாமத்துடைய கேள்விகள், சுகதாமத்தில் கேட்க மாட்டாங்க. எப்போ வந்து மாயை குழந்தைங்க மாயக்கிட்ட மாட்டிக்கிறாங்களோ அப்போ தான் பாபா கேட்குறார், குழந்தை நல்லா இருக்கியா, சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இங்கே கேட்குறதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றது மனிதர்களுக்கு தெரியாது. இல்லை இங்கே யூஸ் பண்ணுற எந்த வார்த்தைக்குமே மனிதர்களுக்கு ஒன்றுமே புரியாது, வித்தியாசமாக இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு. ஸோ அதனால் யாராவது உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் உங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கடவுளுடைய குழந்தைங்க, அதனால் எங்கக்கிட்ட நாங்கள் நலமாக இருக்கிறோமான்ட்டு நலன் விசாரிக்க தேவையில்ல, நாங்கள் நல்லா தான் இருப்போம் இல்லையா. ஸோ கடவுள் கை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்போம், அதனால் எங்களை நீங்கள் கேட்க தேவையில்லை. ஏன்னா தூரதேசத்தில் வசித்த, பிரம்ம தத்துவத்தில் வசித்த இறைவனை, இறை தந்தையை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு கவலை தான் இருந்துச்சு, அவரையே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். பிறகு நாங்கள் வேறு எதை பற்றி கவலைப்படப்படுறோம்? நாம் யாருடைய குழந்தைன்றது சதா நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நமக்கு நம்மளே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய நடத்தை இருக்கும். இந்த ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. எப்போ நாம் தூய்மையாகிறோமோ அப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. இப்போ தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம், தூய்மையாக முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம், இருந்தாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. சுத்தமாக தூய்மையாகிட்டால் என்ன ஆகிடும், வெளி உலக விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் வராது, அப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் எப்போவுமே சந்தோஷமும் திருப்தியாக தான் இருப்போம்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கிற திருப்தியாக இருக்கிறோம் இல்லை, நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன்னு சொல்லுங்கள் இல்லையா. ஏன்னா உங்களுக்கு ஜுரமே வந்தாலும் நீங்கள் திருப்தியாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா பாபா நினைவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறத விட இங்கே நீங்கள் திருப்தியாக தான் இருப்பீங்க. சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குற அப்பாவையே கண்டுபிடிச்சிட்டிங்க, வேறு என்ன வேணும் இல்லையா. இந்த உடலில் இருந்தாலும் சந்தோஷம், ஏன்னா பாபா கூட வாழறீங்க. விட்டு போனாலும் சந்தோஷம், ஏன்னா சொர்க்கத்தில் சுகமாக வாழ போகிறீங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே இங்கே சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். பாபா நம்மளை அந்த தேவதை ஆகிறதுக்கு தகுதிப்படுத்துகிறார். பிறகு நாங்கள் எதுக்கு மற்றதை பற்றி கவலைப்பட போகிறோம்? கடவுளுடைய குழந்தை எதை பற்றி கவலைப்படுவாங்க இல்லையா. பாருங்கள், தேவதைகள் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது சொர்க்கத்தில். ஆனால் கடவுளோ தேவதைகளை விட உயர்ந்தவர். ஸோ அவருடைய நேரடி குழந்தை நாங்கன்னா நாங்கள் எதை பற்றி கவலைப்பட போகிறோம்? சூப்பர், லவ் யூ பாபா. செம பாயிண்ட் இல்லையா. தேவதைகளே எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தேவதையுடைய குழந்தையும் கவலைப்பட மாட்டாங்க. நான் தேவதை விட உயர்ந்த கடவுளுடைய குழந்தை நாங்கள் எதை பற்றி கவலைப்பட போகிறோம்? எவ்வளோ சூப்பர் இல்லையா, லவ் யூ பாபா. சுயம் கடவுளே வந்து நமக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த பாபா தான் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். நம்ம தலையில் கிரீடத்தை வைக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து. யார் அப்பாவுடைய கிரீடத்தை தன் தலையில் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள வந்து க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பாபாவுனாலே முடிசூட்டு விழா கொண்டாடப்படுது நமக்கு. தங்க யுகத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது, துக்கத்துக்கான எந்த விஷயமும் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அங்கே போனவுடனே நடைமுறையில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. தங்க யுகத்தில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயமும், இங்கே உடலை விட்டவுடனே நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுயம் பகவானே நேரடியாக வந்து நிஜத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. இறை தூதர் மூலமாகவோ யார் மூலமாக சொல்லிக் கொடுக்கல, நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா. நீங்கள் உண்மையிலே சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க. மற்றவங்களுக்கு சொர்க்கம்னாலே என்னென்னு தெரியல, சொர்க்கத்துக்கு போகிறோம் சொர்க்கத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதேமாரி யார் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றாங்க. பாவம், அவங்களுக்கு சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னே தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் கல்பத்தின் ஆயில தப்பாக ஏற்றிட்டாங்க, லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு. ஆனால் அது வெறும் 5000 வருடம்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். பல ஜென்மங்களாக அந்த தவறான ஞானத்தை, லட்சக்கணக்கான வருடங்கள் உலகம் இயங்கிட்டு இருக்குதுன்ற தவறான ஞானத்தை கேட்டு கேட்டு கீழே தான் நாம் வந்தோம். பக்தி மார்க்கத்தின் ஞானங்களை கேட்டு இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
நாம் எங்கேருந்து எங்கே விழுந்து கிடக்கிறோம் இல்லையா? சத்தியுக தேவதையாக இருந்த நாம் இன்றைக்கி இப்போ கீழே விழுந்திருக்கிறோம் இல்லையா? கோயில் கோபுரத்திலேருந்து கீழே விழுந்து கிடக்கிறோம். தங்க யுகத்திலிருந்து சத்தியுகத்திலேருந்து நம்ம கீழே இறங்க ஆரம்பித்தோம் இல்லை. சத்தியுகமாக இருந்தாலும் பிறவி எடுத்த உடனே நம்மளுடைய கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ அனைத்திலும் கீழே விழுந்து கிடந்த நாம் மிக உயர்ந்த யுகத்துக்கு வந்துட்டோம். புருஷோத்தம சங்கம் யுகம், இதில் தான் ஏறும் கலை ஆரம்பிக்குது. ஏறும் கலை இங்கே தான் நடக்குது. பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இப்போ நம்மளுடைய வாழ்க்கை சங்கமயுகம் ஏன் உயர்ந்தது? பாபாவோடவே வாழறோம். பாபாவோட தானே இருக்கிறீங்க. அவர் தான் நம்மளுடைய உண்மையான சத்குரு, முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான வழியை கொடுக்குற சத்குரு இவர் தான். ஸோ எப்படி வந்து இந்த பிரம்ம பாபா சிவபாபா கிட்ட இந்த ஞானத்தை எடுக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இந்த ஞானத்தை எடுக்கணும். பிரம்ம பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் இல்லையா? உயர்ந்த பிராமணன் இப்படி சிந்தனை செய்ய மாட்டான், இப்படி பேச மாட்டான், இப்படி காரியம் செய்ய மாட்டான், அப்படியே இருக்கணும். எந்த விதமான அழுக்கும் குப்பையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. குழந்தைங்க தொடர்ந்து அப்பாவை மறக்கிறீங்க. நீங்கள் எப்போ அப்பாவை மறக்கிறீங்களோ அப்போவே அவருடைய ஞானமும் மறந்துடுவீங்க. செம இல்லையா? லவ் யூ பாபா. கரெக்ட் தானே? அவருடைய ஞானம் இருந்தால் அவர் ஞாபகம் வரும், அவர் ஞாபகம் இருந்தால் அவருடைய ஞானம் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த புள்ளியை மறந்துட்டீங்க, அவர் கொடுத்த ஞானத்தையும் மறந்துட்டீங்க. அப்போ உங்களுக்குள்ளே அழுக்கு வந்துடும் இல்லையா? அழுக்கே இருக்கக்கூடாதுன்னா எப்போவுமே இதயத்தில் பாபா மட்டுமே நிரம்பி இருக்கணும். நாம் அப்பாவையே மறந்துட்டதுனால என்ன பண்ணிட்டோம்? நாம் அவருடைய மாணவர்ன்றதையும் மறந்துட்டோம். ஸோ சதா ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நம்ம 24/7 பாபாவுடைய மாணவர்கள் இல்லையா? ரெசிடென்ஷியல் ஸ்கூலுன்னுவாங்க இல்லையா? ஸோ நம்ம தான் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் இருக்கிறோம் இல்லையா? 24 மணி நேரம் பாபாவுடைய மாணவர் தான். இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த படிப்புடைய சாரம் என்ன? அப்பாவை நினைக்கிறது. அந்த நினைவில் தான் எல்லா மேஜிக்கும் இருக்குது. மற்றபடி மற்ற எந்த அப்பாவும் இந்த மேஜிக் பண்ணுறதை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஸோ என்ன மந்திரம் கற்றுக் கொடுக்குறாரு? தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாகிற மந்திரம். தமோ பிரதான மனிதன், கலியுக மனிதன்லேருந்து சதோ பிரதான சத்தியுக தேவதையாக மாறுற மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறார் சிவபாபா. பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ இந்த தர்மம் சத்தியுக திரேதயுகம் ரெண்டு யுகத்திலையும் இருக்கும். அதாவது அரை கல்பம் இருக்கும் இந்த தர்மம். எந்த துக்கமும் இல்லாத தர்மம். பிறகு தான் மற்ற தர்மங்கள் அடுத்த அரை கல்பத்தில் வருது. உதாரணத்துக்கு முதல்ல கிறிஸ்து வரும் பொழுது ரொம்ப கம்மியானவங்க தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பரந்தாமத்துலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ தான் அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கிறிஸ்தவ தர்மம் இருக்குது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவங்க கிறிஸ்தவர்களாக ஆனாங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆகுது. ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்துவுடையவராக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இவங்களாம் எங்கே இருந்தாங்க? கிடையாது, கிறிஸ்து மட்டும்தான் இருந்தார் இல்லையா? பிறகு அவருடைய தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டு வளர்ச்சி அடைஞ்சது. 1லிருந்து 2 ஆகும், 2லிருந்து 4 ஆகும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கிறிஸ்தவ மரம் எவ்வளோ பெருசாகி இருக்குது. ஆனால் அது உண்மையிலே மனித சிருஷ்டி மரத்தின் ஒரு கிளை தான். அந்த மரத்துடைய அஸ்திவாரம் எது? தேவதா தர்மம். அதனால தான் பிரம்மாவை வந்து ஆதிப்பிதா அப்படின்னு சொல்லப்பட்டது. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்லப்பட்டது. மனித இனத்தின் தந்தைன்னு சொல்லப்பட்டது இல்லையா? ஸோ அப்போ பாருங்கள் ஆதாம்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதிலேருந்து கிறிஸ்து வந்து ஒரு பிரிவு போகுது, அப்போ அது ஒரு கிளை. இப்ராஹிம்லேருந்து ஒரு பிரிவு போகுது, அது ஒரு கிளை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இருந்தது. பைபிளில் சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அப்போ இது ஒரு மரமாக எடுத்திங்கன்னா தண்டு யார்? அதுதான்
ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். ஆனால் பாவம் பாரதவாசிகளுக்கே தெரியல, நாம் அந்த பரமபிதா பரமாத்மா சிவனுடைய நேரடி குழந்தைகள் அப்படின்னு தெரியல. கிறிஸ்தவர்களுக்கும் தெரியுது, ஆரம்பத்தில் பிரம்மா அதாவது ஆதிதேவி இருந்தார், இது வந்து மனித சிருஷ்டி மனித வம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நேரடியாக கடவுள்கிட்ட ஞானத்தை எடுத்தது யார் இல்லையா? அந்த கிறிஸ்தவ மதப்படி பார்த்தாங்கனாலே நேரடியாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க இல்லையா. ஆதாம் கிட்ட ஆதாம் ஏவாள் கிட்ட மட்டும்தான் கடவுள் பேசுகிறாங்க, மற்றவங்க கிட்டலாம் கடவுள் பேசலை. அது புரிஞ்சுக்கணும். வெறும் ஒலி வந்துச்சு இது வந்துச்சுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க தவிர, அது கூட தேவ தூதன் தூதன் வந்தாங்க அப்படின்னு தான் வந்துட்டுருக்கோம். இங்கே மட்டும்தான் நேரடியாக கடவுள் பேசுனதாக இருக்கும். அப்போ நேரடியாக கடவுள் பேசுனது யார்கிட்ட? பிரம்மா கிட்ட, பிரம்மா கூட குழந்தைங்க கிட்ட. ஸோ அவங்களுக்கு தெரியுது இது மனித சிருஷ்டி, இருந்தாலும் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள்னு கிறிஸ்துவை தான் நம்புகிறாங்க. அவங்களுடைய தந்தையாக கிறிஸ்து அல்லது புத்த மதத்தினராக இருந்தால் புத்தரை நினைக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய வம்சாவளி மரம். ஆனால் அந்த மரமே நம்ம மரத்துடைய ஒரு கிளை தான் இல்லையா? எப்படி வந்து கிறிஸ்தவ நாடுகளில் கிறிஸ்துவுக்குன்னு நினைவு இடங்கள் இருக்குதோ, அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே தபஸ்யா பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதோடைய நினைவு இடம் அபுமலையிலே இருக்குது, தில்வாலா கோயில் இல்லையா? எஸ் இங்கே வந்தார், இது பண்ணார், அது பண்ணார். ஸோ அது அதுக்கான நினைவிடங்கள் அங்கே இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்மளுடைய நினைவிடம் இங்கே இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஆனால் இதை பற்றி தெரியாது, நினைவிடம் தெரியும், ஆனால் அந்த நினைவிடம் யாருடையதுன்னு நமக்கு தெரியாது. அதுதான் ஆச்சரியம். அவங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்களுடைய நினைவிடம் தெரியும், நமக்கு நினைவிடம் மட்டும்தான் தெரியும், அது யாருடையதுன்னு தெரியாது. ஸோ அதுதான் இப்போ பாபா புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், ஆழ்ந்த அமைதியான இந்த தீர்த்த அதாவது நினைவு யாத்திரையில் நம்ம இருக்கணும். இதுதான் உண்மையான யாத்திரை. இந்த யாத்திரையில் சத்தம்லாம் போட தேவையில்லை. இதுதான் உண்மையிலே நன்மை பயக்கக்கூடிய யாத்திரை. எப்போவுமே ஹம்சோன்ற மந்திரம் அதோடைய அர்த்தம் ஞாபகம் இருக்கணும். அது என்னது? நானே அந்த நாராயணன், நானே அந்த தேவதை, தேவதையாக இருந்த நான் தான் இப்போ இப்படியாக இருக்கிறேன், மீண்டும் நாராயணன் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் உலக மகா சக்கரவர்த்தி ஆக முடியும். நான் நாராயணன் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுடைய நடத்தையை மாற்றிக்குவீங்க. உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும். உங்களுக்குள்ள எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பாபா கொடுக்குற ஸ்ரீமத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். பாபா சொல்கிற வழிப்படி தான் நடக்கணும். அதுக்கு பாபா ஞாபகம் இருக்கணும். பாபா ஞாபகம் இருந்தால் தான் பாபா சொல்கிற வழி ஞாபகம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்பா நினைவு இருந்தால் ஆஸ்தி வரும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன சொல்கிற? அப்பா நினைவு இருந்தால் தான் உனக்கு அப்பாவை கொடுத்த ஸ்ரீமத்தே ஞாபகம் இருக்கும், அப்போ தான் நீ ஒழுங்காக நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். வரதானம் பாபாங்கிற ஒரு வார்த்தைன்ற சாவியின் மூலமாக அனைத்து பொக்கிஷங்களையும் அடையக்கூடிய பாக்கியசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுக்கு இந்த ஞானத்தை பற்றியும் அதோடைய விஸ்தாரத்தை பற்றியும் புரியாமல் இருக்கலாம், அதை பற்றி பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் பாபா என்னுடைய அப்பான்றதை நீங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கிட்டு மற்றவர்களுக்கும் இதயத்திலிருந்து சொன்னீங்க இவர் பாபா அப்படின்னா நீங்கள் விசேஷ ஆத்மாவாக ஆகிடுறீங்க. உலகத்திற்கு முன்னாடி மகிமைக்குரிய மகான் ஆத்மாவாக ஆகிடுறீங்க. ஏன்னா இத்தனை மகிமையும் பொக்கிஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கறது என்னது? அந்த பாபான்ற ஒரு வார்த்தை. ஸோ அதுதான் பொக்கிஷம் பாக்கியம் அனைத்தையும் உங்ககிட்ட தேடி வந்து கொடுக்குது. ஆனால் இந்த பாபான்ற வார்த்தை ஒரு சாவி மாதிரி, அத்தனை பொக்கிஷ சுரங்கத்தையும் திறக்கிற சாவி. ஆனால் அந்த சாவியை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, மனதார தெரிஞ்சிக்கிட்டு மனதார ஏற்றுக்கிறது இல்லையா? அப்பாவை மனதார தெரிஞ்சுக்கிட்டு மனசில் ஏற்றுக்கிறது. அதனால் உங்களுடைய மனசில் இருந்து இதயபூர்வமாக அப்பா பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா சதா காலத்துக்கும் அனைத்து பொக்கிஷங்களும் உங்கள் கூடவே இருக்கும் இல்லையா? ஸோ இவர் அப்பான்ட்டு அன்பாக அவரோடு இருந்தாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட மந்திர சாவி இந்த பாபா அப்படிங்கிற வார்த்தை, அதுவும் மனசிலிருந்து வர வார்த்தை அப்படின்னு சொல்கிறார் இந்த வரதானம். ஸ்லோகன்:
பாப்தாதா மேலே உங்களுக்கு அன்பு இருக்குதா? அப்படி அன்பு இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் தியாகம் பண்ணுங்கள். இல்லையா, நம்ம அன்பிற்குரியவருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவோம், இல்லையா? குழந்தைக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணுறோம். ஸோ அப்போ பாபா மேலே அன்பு இருந்துச்சுன்னா பழைய உலகத்தை தியாகம் பண்ணுங்கள். ஏன்னா அது பாபாவுக்கு பிடிக்கல, எரிக்க போகிறாரு. ஸோ நீங்களும் தியாகம் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.